காணாமல் போன தனது மகன் குறித்த தகவல் தெரிவிக்க வேதனையுடன் சைதை துரைசாமி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். தகவல் தெரிவித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஷட்லஜ் நதி அருகே வசிக்கும் பழங்குடியின மக்களிடமும் தகவல் தெரிவிக்க காவல்துறை மூலம் அவர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுற்றுலாவிற்கு சென்ற சைதை துரைசாமியின் மகன் வெற்றி. அங்கிருக்கக்கூடிய சட்லஜ் நதியில் காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காணாமல் போன தனது மகன் குறித்த தகவல் தெரிவிக்க வேதனையுடன் சைதை துரைசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சட்லஜ் நதி அருகே வசிக்கும் பழங்குடியின மக்களிடமும் தகவல் தெரிவிக்க காவல்துறை மூலம் அவர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காணாமல் போன தனது மகன் தொடர்பான தகவலை தெரிவித்தால் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இமாச்சலின் சட்லஜ் நதியில் மாயமான சைதை துரைசாமியின் மகன் குறித்து தகவல் தெரிவித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதை துரைசாமியின் மகன் வெற்றி சுற்றுலாவுக்காக இமாச்சல பிரதேச மாநிலம் சென்றிருக்கிறார். அங்கு எதிர்பாராத விதமாக நேர்ந்த விபத்தில் சட்லஜ் நதியில் அவரின் கார் விபத்தில் சிக்கியது. தொடர்ந்து அவர் காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மகனின் மாயம் குறித்த தகவல் தெரிவித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.